भारत माता के भारत माता के और रानी पुगे और रानी पुगे लक्ष्मी नारायण नरेंद्र मोदी भारत माता की। சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழ்ந்த பகுதியின் மண் சேகரிக்கப்பட்டு டெல்லி கொண்டு செல்லப்பட்டது. என் மண் என் தேசம் என்ற திட்டத்தின்படி சுதந்திர போராட்ட வீரர்கள் பிறந்த மற்றும் வாழ்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளிலிருந்து ஒரு பிடி மண் எடுக்கப்பட்டு தலைநகர் டெல்லியில் போர் நினைவு சின்னம் இருக்கக்கூடிய பகுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலையை சுற்றி அந்த மண் தூவப்பட்டு 7500 மரங்களை நட திட்டமிட்டுள்ளனர். இதற்காக செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழ்ந்த பகுதிகளிலிருந்து மண் சேகரிக்கப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து டெல்லிக்கு சென்ற சிறப்பு ரயிலில் பாஜக நிர்வாகிகள் அதை கொண்டு சென்றனர். சேகரிக்கப்பட்ட மண்பானைகளை தாம்பரம் ரயில் நிலையத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் செம்பாக்கம் வேதசுப்பிரமணியன் பாஜக நிர்வாகிகளிடம் வழங்கி கோஷங்களை எழுப்பி வாழ்த்து தெரிவித்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் செம்பாக்கம் வேதசுப்பிரமணியன் கூறுகையில், விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய வீர வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்காக நம்முடைய நல்லாட்சி நாயகர் நரேந்திர மோடி அவர்களுடைய யோசனைப்படி என் மண் என் தேசம் என்கின்ற இந்த உயரிய சிந்தனையை இன்றைக்கு அவருடைய வழிகாட்டுதலிலே அந்த திட்டம் தயாரிக்கப்பட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய இளைஞர் மேம்பாட்டுத்துறை அஞ்சலகத்துறை தேசபக்தர்கள் பாரதிய ஜனதா கட்சியை போன்று அரசியல் இயக்கங்களில் இருக்கக்கூடிய தேசபக்தர்கள் இவர்கள் அனைவரும் இணைந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் அவர்கள் பிறந்த மண்ணாகவோ வாழ்ந்த மண்ணாகவோ அல்லது வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளாகவோ அங்கிருந்து ஒரு பிடி மண் எடுக்கப்பட்டு அந்த குடங்கள் இன்றைக்கு டெல்லிக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. தலைநகர் டெல்லியிலே கர்த்தவ்யா பாத் என்று நம்முடைய போர் நினைவு சின்னம் இருக்கக்கூடிய பகுதியிலே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய சிலையை ஏற்கனவே நம்முடைய நல்லாட்சி நம் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய சுதந்திரத்தினுடைய வீரத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலே ஏற்கனவே நிர்வகிக்கின்றார். அந்த சிலையை சுற்றி நாடு முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட 75,000 பகுதியிலிருந்து மண் எடுக்கப்பட்டு அந்த மண் இன்றைக்கு வரக்கூடிய 1ஆம் தேதி அங்கே தூவப்பட்டு அந்த மண் இருக்கக்கூடிய பூமிகளிலே கிட்டத்தட்ட 7500 மரங்களை நட இருக்கின்றார்கள். சுதந்திர காடை உருவாக்க இருக்கின்றார்கள். நம்முடைய நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்பொழுது வைக்கக்கூடிய அந்த மரங்கள் வளர்ந்து 25 ஆண்டுகள் முடிந்த பிறகு நம்முடைய சுதந்திர இந்தியாவினுடைய 100ஆண்டை கொண்டாடுகிறேன் என்ற பொழுது இன்றைய இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல் நிலை வாக்காளர்கள் முதல் முறை செல்லக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் தேசத்தினுடைய அந்த பாரம்பரியத்தை வீர வரலாற்றை சுதந்திர வரலாற்றை தேசபக்தியை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்காக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து நம்முடைய தமிழர் தந்தை தமிழ்நாட்டை அடையாளம் கண்டவர் தமிழ்நாடுடைய எல்லைகளை பாதுகாத்து மீட்டு தந்தவர் திருப்போரூர் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய மாப்போ சிவஞானம் ஐயா அவருடைய வீட்டில் இருந்த மண் அதே போன்று மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோயிலில் இருந்த மண் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நம்முடைய மறைமலை நகர் பகுதியில் இருக்கக்கூடிய நின்னக்கரை கிராமத்திலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோடு சிறையிலே வாடியவர் நடேச நாயக்கர் அவர்கள் அவர்கள் வீட்டில் இருந்த மண்ணை நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பெற்றுக்கொண்டார். அந்த மண்ணும் இன்றைக்கு இந்த ரயிலிலே சென்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் உழலூர் கிராமம் முழுவதும் முன்னாள் அமைச்சர் ஓவி அழகேசன் அவர்கள் அதுவும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க அந்த தெருவே சுதந்திர போராட்ட தெரு. அது அதில் இருக்கக்கூடிய அத்தனை தியாகிகளும் அந்த கிராமத்தில் இருந்தவர்கள்
சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். இன்றைக்கு அவங்கெல்லாம் இல்லை. ஆனால் எங்களுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தை சேர்ந்த பொதுச்செயலர் தனசேகரன் மட்டும் அங்கே போய் பார்த்து அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஒன்றியங்களிலிருந்து கிட்டத்தட்ட 8 ஒன்றியங்களிலிருந்து வருவாய் ஒன்றியங்களிலிருந்து இன்றைக்கு மண் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக சிகரம் வைத்ததை போல வேதாந்த மகரிஷி அவர்கள் நம்முடைய நந்திவரம் கூடுவாஞ்சேரி பகுதியிலே பிறந்து தன்னுடைய இளம் நிலை வாழ்க்கையை வாழ்ந்தவர். இன்றைக்கு யோக ஞானத்தை இன்றைக்கு உலகத்திற்கு தந்த அமைதியை நிலைநாட்டக்கூடிய வாழ்வியல் முறையிலே நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக இன்றைக்கு உலகம் தோறும் பக்தர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய மனிதர்களை நல்வழிப்படுத்திருக்கக்கூடிய வேதாந்த மகரிஷி அவருடைய வீட்டிலிருந்து மண் எடுத்திருக்காங்க. அனைத்து மண்களும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.